தமிழகத்தில் திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 4,512 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது என்றும், 80 வயதுக்கு மேற்பட்ட 12,87,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 1,49,000 பேர் தபால் வாக்களிக்க மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் கண்காணிப்பு படையினர் இதுவரை 231,63,00,000 ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், தங்க நகைகள் மற்றும் மதுப்பானங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த சாஹூ, ரொக்கமாக மட்டும் 83,99,00,000 ரூபாயும் 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது என்றார். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தேர்தல் தேதியில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த சாஹூ, திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெறும் என்றாா்.